இது ரிசர்ச் சம்பந்தமான ஒரு துறை. அடுத்தது பார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங்ல மெடிக்கல் சம்பந்தமான மெடிசன் தயார் பண்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ளான சப்ஜெக்ட் அது பார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங். அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஐ மீன் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு மெஷின். ஸோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரி தேவையான அத்தனை மெஷினரிஸும் மேக்கிங் அண்ட் சர்வீஸ் சம்பந்தமாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அடுத்தது இந்த பயோடெக் அப்படிங்கிறது பயோடெக்கே ஒரு கன்ஃபியூஷன் சார், மெடிக்கல் பயோடெக் அண்ட் அக்ரி பயோடெக் டிஎன்ஏவில் பார்த்தீங்கன்னா பயோடெக் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஒரு பயோடெக் வச்சிருக்காங்க. மெடிக்கல் மெடிக்கல் பயோடெக் எல்லாம் தெரியல சார், இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற ஆஃபீஸ் கல்லூரியில் இருக்கிற எல்லா பயோடெக்கும் மெடிக்கல் பயோடெக். சார் அப்படியே கொஞ்சம் திரும்ப அப்படின்னு
பாதுகாப்பு அரசு நிறைய மக்கள் செய்யறாங்க, ஏராளமான மக்கள் மன சேர்ந்ததுதான் உதவிக்கு உதவி செய்யறாங்க. உலகத்திலே பெரிய நாடுங்க, தேர் வரும்போது உலகத்திலே பெரிய நாடு பாருங்க. எத்தனை ஜாதி, எத்தனை மதம், எத்தனை மொழிகள், எத்தனை இனம், எவ்வளவு வருமான பிரிவு, ஆனா எல்லாருக்கும் ஓட்டு போட வைக்கிறாங்க. சீனா கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் ஓட்டு போட வைக்கிறாங்க. உலகத்துல போய் நடக்குங்க, சும்மா 50 லட்சம் 60 லட்சம் குத்தி குத்திக்கிறான். ஊர்ல மொத்தம் ஜனங்களே 20 லட்சம் துப்பாக்க சொல்றாங்க. அமைதி இல்ல, நிறைய ஊர்கள் இல்ல, ரஷ்யா உக்ரைன் பாருங்க, எல்லாம் நாம தான் என்ன கூடுது உங்களுக்கு செலவு பண்ணுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கினா வாழ்க்கையால் எங்க பண்ணணும்? ஐஏஎஸ் தான் செய்ய மரியாதை, மரியாதை அங்கீகாரம். இன்ஜினியரிங் படிச்சு
வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும். சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி.